வியா நாலேஜ் டு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்டர்பிரனர் என்றால் என்ன என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு பிஸ்னஸை சொந்தமாக தொடங்கி அதை ரன் பண்ணுபவர்களைத்தான் என்டர்பிரனர் என்று கூறுவோம். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் முதல் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் வரை அனைவரையுமே என்டர்பிரனர் என்று அழைப்போம். ஒருவருக்கு கீழ் நீங்கள் மந்த்லி சேலரியில் வேலை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்டர்பிரனர் கிடையாது. சுயமாக தொழில் தொடங்கி அதை ரன் பண்ணுபவர்களையே என்டர்பிரனர் என்று கூறுவோம். இந்த என்டர்பிரனர்களால் தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியும் உள்ளது. என்டர்பிரனர் ப்ராசஸை என்டர்பிரனர்ஷிப் என்றும், இதில் என்டர்பிரனர்ஷிப் என்பது ஒரு தொழிலை தொடங்கி அதில் பல நபர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தான் என்டர்பிரனர்ஷிப். அந்த தொழில் தொடங்கிய யூனிட்டை என்டர்பிரைசஸ் என்று அழைப்பார்கள். ஆரம்ப காலகட்டங்களில் மிலிட்ரி ஆப்ரேஷன்களில் டீமை வழி நடத்துபவர்களைத்தான் என்டர்பிரனர் என்று அழைத்தார்கள். அதன் பிறகு ரிச்சர்ட் காண்டிலன் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுபவர்களை என்டர்பிரனர் என்று கூப்பிட ஆரம்பித்த பிறகுதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து ரன் பண்ணுபவர்களை என்டர்பிரனர் என்று கூப்பிட அழைத்தார்கள். என்டர்பிரனரை எப்படியெல்லாம் அழைப்பார்கள்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் பியரர், இன்னோவேட்டர் அல்லது த்ரில் சீக்கர் என்றும் அழைக்கலாம். என்டர்பிரனர் என்பவர் தன்னுடைய தொழிலில் லாப நஷ்டங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை தெரிந்தவராக இருப்பவரே ஒரு நல்ல என்டர்பிரனர். அதனால்தான் என்டர்பிரனரை ரிஸ்க் பியரர் என்றும் அழைக்கிறார்கள். தொழிலில் புதிது புதிதாக யுக்திகளை பயன்படுத்தி நிறைய புதிய மாற்றங்களை கொண்டு வருபவர்தான் என்டர்பிரனர். இதனால்தான் அவர்களை இன்னோவேட்டர் என்றும் அழைக்கிறார்கள். தொழில் ரீதியான நிறைய போட்டிகள் இருக்கும்போது தன்னுடைய காம்பிடிட்டரை விட நிறைய கஸ்டமரை தன்னுடைய கம்பெனிக்கு கொண்டு வந்து தொழிலை மேம்படுத்துபவரே என்டர்பிரனர். இதனால்தான் அவர்களை த்ரில் சீக்கர் என்றும் அழைப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.